அண்மை செய்தி, வயநாடு தொகுதியில் பிரியங்கா காந்தி 4,08,36 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது வயநாடு தொகுதியில் பிரியங்கா காந்தி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போதே வெற்றி உறுதி செய்யப்பட்டிருந்தது. பிரியங்கா காந்தியினுடைய முதல் தேர்தல் இந்த தேர்தல். அதில் தற்போது 4,08,36 வாக்குகள் வித்தியாசத்தில் பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. பிரியங்கா காந்தி மொத்தம் 6,17,942 வாக்குகள் வந்து பெற்றிருக்கிறார். இந்த தேர்தலில் அதாவது ராகுல் காந்தி பெற்றதை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே வயநாடு தொகுதியில் இந்த முறை கிட்டத்தட்ட 17% வாக்குகள் வந்து பதிவாவது குறைந்தது. ஆனாலும் பிரியங்கா காந்தியினுடைய வெற்றி அந்த 400,000 வாக்குகள் வித்தியாசம் என்பதை முறியடிக்க முடியவில்லை. 400,000 மேற்பட்ட வாக்குகளை பெற்று தற்போது பிரியங்கா காந்தி வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். இரண்டாவது இடத்தில் சிபிஎம் கட்சி வந்திருக்கிறது. பாஜக இந்த தொகுதியை பொறுத்தளவில் தற்போது 3வது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறது. 500,000 வாக்குகள் பின்னடைவை சந்தித்து 3வது இடத்திற்கு பாஜக வேட்பாளர் தள்ளப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கேரளாவை பொறுத்தளவில் வயநாடு மக்களவை தொகுதியிலும் 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணியே வெற்றி பெற்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்தலில் பிரியங்கா வெற்றி பெற்றிருப்பது மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நாளை அல்லது நாளை மறுநாள் வயநாடு சென்று வெற்றி சான்றிதழை அவர் பெறுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெனிஃபர், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.